ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். எனக்கு செய்ய போகிறது பன்னீர் பேடா. பன்னீர் வந்து நல்லா நம்ம துருவிக்கணும், அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், அதாவது என்னென்னா கேரமல் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை இல்லாத கோபா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நம்ம பன்னீர் வந்து 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 100 கிராம்ஸ் கோவா எடுத்துக்கலாம், 100 கிராம்ஸ் சுகர், ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் இதுலேயே இருக்குது, பால் ஆட பால். இதுக்கு வந்து நம்ம பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதையே, அதாவது பன்னீரை வந்து நல்லா துருவிக்கலாம். நம்ம பன்னீரை வந்து துருவிக்கலாம். நம்ம பன்னீரை வந்து நல்லா துருவிட்டோம். நம்ம இந்த பன்னீர் கூட சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரை நல்லா துருவிட்டு இதுக்கு வந்து ஒரே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக நெய் ஆட் பண்ணுறோம். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரில் வந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். சர்க்கரை வந்து ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம இதில் ஒரு 1/4 அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியாகவே வச்சிடும். சர்க்கரை வந்து நல்லா கலர் மாறணும். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி இருக்கும் பன்னீரில், இதை வந்து நல்லா, அதாவது கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கணும். சர்க்கரையும் நல்லா திக்காகி, அதாவது கலர் மாறுற வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த பேடா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதாவது லைட்டாக பன்னீரோட ஸ்மெல்லும் கோவாவோட ஸ்மெல் வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வதக்கி கலர் மாறுறதுக்கு. அது வரைக்கும் இதே மாதிரியே வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கணும், அதாவது பாலாடையோடு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போது கலர் மாறிட்டுருக்கு. இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது இந்தளவுக்கு கலர் மாறிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம், நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் பால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம பாலாடையும் நம்ம தேவையான ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலையும் இதை வந்து நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பன்னீரும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அதே பேனில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். லைட்டாக நம்ம பிஸ்தாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை அதே பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு இது வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான் இது. நம்ம கோவா வச்சுருக்குறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கோவா நல்லா கரைச்சிட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணிக்கணும். கோவா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பேஸ்ட் பண்ணியிருக்கிற பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா அல்வா மாதிரி சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம். ரவுண்ட், ஓவல், எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். பால் மாதிரியும் பண்ணிக்கலாம். இதை நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சிலருக்கு அந்த கேரமல் டேஸ்ட் பிடிக்குதுன்னா சுகர் வந்து நம்ம நல்லா ப்ரௌன் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு டேஸ்ட் வரும். நான் வந்து பன்னீர் கூட ஆட் பண்ணதுனால உங்களுக்கு கலர் வந்து கம்மியாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக பேடா பதத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம உருட்டுனா, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருட்டுனா நிற்கணும். அப்போ என்னென்னா கரெக்டான பதம். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம நல்லா ஒரு ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து பிடிச்சிக்கலாம். இப்போது பன்னீர், சர்க்கரை, அதாவது கோவா, இந்த மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி ஆகும். இதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வேணுமோ, அதாவது ஓவல்னாலும் ஓவல் ஷேப் எடுத்துக்கலாம். நம்ம இது கூடயே, அதாவது சர்க்கரை வந்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி ஷேப் வந்து எடுத்துட்டு லைட்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இதே மாதிரி டிப் பண்ணி நான் வந்து சின்ன சின்னதாக தான் எடுக்கிறேன். உங்களுக்கு வந்து பெருசாக வேணும்னா, அதாவது பால் மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணுறேன். சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம, அதாவது குழந்தைங்க பர்த்டே, வெட்டிங் டே, அந்த மாதிரி விசேஷங்களுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து நம்ம கடையில் வாங்கி தான் செய்யணுங்கிறது இல்லை. நம்ம வந்து வீட்லேயே வந்து மேக் பண்ணலாம். அதாவது 1/2 லிட்டர் பாலோ 1 லிட்டர் பாலில் நம்ம லெமன் வந்து புளிஞ்சினா பன்னீர் ஆகிடும். அதை வந்து இந்த பன்னீர் வந்து நம்ம கிரேட் பண்ணுறோம். அந்த பன்னீர் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சுகரில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் பவுடராக இருந்தாலும் ஓகே. சுகர் வந்து எப்படி டிப் பண்ணுறதுனா என்னென்னா, இது வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டானா இதை செய்ய வேண்டாம். சுவையான கோவா பன்னீர் பேடா ரெடி. நான் பன்னீர் பேடா எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பழிகஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். நமக்கு ஏதாவது பழி வந்துடுமோ என்று பயப்பட வேண்டும். அப்படி பயந்து வாழ்வதும் எல்லோர்க்கும் உணவு பங்கிட்டு கொடுத்து வாழ்வதும் தான் சிறந்த வாழ்க்கை.